புது கொரோனா உருவம் மாறிய கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. நீ என்ன செய்ற? எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, சரியா? வெளியில கடைக்கு போகும்போதும் வரும்போதும் முகக்கவசம் கட்டாயம் அணிஞ்சுக்கணும், சரியா? இன்னைக்கு ஆசிரியர் உனக்கு ஒரு புது கணக்கு சொல்லித்தரப்போறேன். என்ன கணக்குனா, இயற்கணிதத்தில் சமன்பாடுகள் அப்படின்றத பற்றி உனக்கு ஆசிரியர் சொல்லித்தார், சரியா? நீ எல்லாரும் கடைக்கு போயிருக்கீங்களா? சரி, காய்கறி வாங்குற கடைக்கு போயிருக்கீங்களா? குட். சரி, அங்கே காய்கறி கடையில் என்ன முக்கியமாக இருக்குது? வெரி குட். தராசு எப்படி இருக்கும்? ரெண்டு இது இருக்கும். சரி, ரைட்டு. முதல்ல ரெண்டு இதில் என்னென்ன இருக்கும்? ஒரு பக்கம் என்ன வச்சிருப்பாங்க? பொருள் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது பக்கம் என்ன வச்சுருப்பாங்க? படிக்கற்கள் எடை கற்கள் வச்சுருப்பாங்க. சரி, ரைட்டு. குட். அதை வச்சு நம்மளுக்கு என்ன செய்வாங்க? கடையில் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம நிறுத்து வாங்கிக்குவோம். சரி, இப்போ அதை பற்றி உனக்கு வந்து ஆசிரியர் சொல்லித்தரேன். இப்போ சமன்பாடு வந்து நம்மளுக்கு அந்த எடை தராசு போன்றது. இதில் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தியா, அதை நம்ம முதலாவது வலது பக்கம், ரெண்டாவது இடது கை பக்கம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் ஆசிரியர் படம் வந்திருக்கேன், இது வந்து இடது கை பக்கம், இது இடது கை பக்கம், இது வந்து வலது கை பக்கம், அதை RHS அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இடது கை பக்கம் இருக்கிறத LHS அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இடது கை பக்கம் இருக்கிறதுல என்ன, கடைக்காரர் எடைக்கற்களை வைக்கிறார். ரெண்டாவது வலது கை பக்கம் இருக்கிறதுல பொருட்களை வைக்கிறார். ரெண்டையும் என்ன செய்கிறார், ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படி சமம் அப்படின்னு சொல்கிற பார்த்தியா, சமம் முள் தராசின் முள்ளானது சமமாக நேர நிற்கு, என்ன செய்து ஏற்றி இறக்கி இல்லாமல் சமமாக இருப்பதை சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை இயற்கணிதத்தில் எப்படி சொல்கிறோம்னா, ஒரு மாறிலிக்கோ அல்லது மற்றொரு இயற்கணித கோவைக்கோ சமப்படுத்தப்பட்ட ஒரு இயற்கணித கோவை. இதை தான் என்ன செய்யணும், நம்ம சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். பாரு, சமன்பாடு என்பது எடை தராசு போன்றது. சமன்பாட்டை தீர்க்கும் வழிகள் நிறைய இருக்குது, அதில் இரண்டு முறை. ஒன்று இடம் மாற்ற முறை, இரண்டாவது இரண்டு புறமும் தராசின் இரண்டு புறம் போல இரண்டு புறமும் ஒரே எண்ணை கூட்டுவதன் மூலமோ கழிப்பதன் மூலமோ பெருக்குவதன் மூலமோ வகுப்பதன் மூலமோ நம்ம என்ன செய்யலாம், தீர்வு காணலாம். தீர்வு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ சமன்பாடுகளை என்ன, இப்போ ஒரே எண்ணை பெருக்கி கூட்டி வகுத்து கழித்து விடை காணும் முறையை ஆசிரியர் உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லித்தாரு, சரியா? தேங்க்யூ.